வெல்கம் டு இம்பாக்ட் ஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம ஜூலை 20 and 21 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்னென்னு பாருங்கள், பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும் மதுரை நாயக்கர் மகால். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மானுமெண்ட்ஸ் ரிலேட்டடாக நியூஸில் வந்திருக்குன்னா நம்ம அதை கண்டிப்பாக படிக்கணும். அண்ட் இந்த மதுரை நாயக் மகால் வச்சு இதோடைய ஹிஸ்ட்ரி என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ திருமலை நாயக் மகால், ஸோ திருமலை நாயக் மகால் வந்து இதோ கட்டினவருடைய பேர் வந்து திருமலா நாயக். இவர் மதுரையில் இருந்த நாயக் டைனாஸ்டியில் ஒன் ஆஃப் த ஒரு ப்ராமினன்ட் ரூலர்னு சொல்லலாம். ஸோ மதுரை நாயக் டைனாஸ்டின்னு சொல்கிறேன் இல்லையா, அது எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருந்திருக்கும்னு நமக்கு தெரியணும். ஈவன் இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஹிஸ்ட்ரி புக்கில் பிஃபோர் 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நாயக் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஈவன் நம்மளுடைய 11th ஸ்டாண்டர்ட்லேயும் வரும். அண்ட் மராத்தாஸ் ரிலேட்டடாகவும் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். இதிலேருந்து நிறைய க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. மதுரை நாயக் டைனாஸ்டி இவங்க 1529 இருந்து 1763 வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மதுரை நாயக் டைனாஸ்டி வந்து மேக்ஸிமம் அவங்களுடைய கேபிட்டல் வந்து எங்கே வச்சுருப்பாங்கன்னா மதுரையில் வச்சுருப்பாங்க அண்ட் ட்ரிச்சி. ஸோ மாற்றி மதுரையில் இருக்கும் அண்ட் அடுத்த ஒரு ரெயின் வரும்போது ட்ரிச்சியில் இருக்கும், அடுத்த ரெயின் வரும்போது மதுரையில் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்களுடைய ரூலிங் ரெயின் டைமில் வந்து மதுரை திருச்சின்னு மாற்றி அவங்களுடைய கேபிட்டல் வச்சுருப்பாங்க. அண்ட் இப்போ இந்த கட்டடம் கட்டினவர் நம்ம பார்த்தோம் இல்லையா, திருமலா நாயக்ன்றவர். ஸோ இவருடைய டைம் பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1623 1659 வரைக்கும் இவர் வந்து மதுரையை வந்து ரூல் பண்ணியிருப்பார். ஸோ இந்த நாயக் சிஸ்டம் வந்து மதுரையில் வந்து முத முதல்ல எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1529. இந்த 1529 விஜயநகர கிங்டமில் இருந்து தான் இந்த தெலுங்கு டைனாஸ்டி, இவங்க ஒரு தெலுங்கு டைனாஸ்டி, இவங்க அதுலேருந்து தான் வந்திருப்பாங்க. தமிழ்நாடுல மதுரையில் முதல் முறையாக விஸ்வநாத நாயக்னு ஒருத்தர் வந்திருப்பார். இந்த ஃபேக்ட் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் 10th ஸ்டாண்டர்டில் பார்க்கலாம். அதாவது நாயக் சிஸ்டமில் விஸ்வநாத நாயக்கர் முதல் முதல்ல வந்து மதுரையுடைய நாயக்கராக வந்திருப்பார். அவருடைய மினிஸ்டர் ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் வந்து அரியநாதர். அண்ட் இவங்களுடைய பாளையக்காரர் சிஸ்டம் பற்றி நம்மளுடைய புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த விஸ்வநாத நாயக்கர் வந்து 1529 வந்து ஃபஸ்ட்டு ரூலுக்கு வந்திருப்பார். திருமலை நாயக் இதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரூலர். அண்ட் ராணி மங்கம்மாள், சொக்கநாதன் இவங்க எல்லாருமே வந்து நாயக்கர் பரம்பரையில் உள்ள முக்கியமான லீடர்ஸ். ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது வந்து எப்போலேருந்து எப்போ வரைக்கும் மதுரை நாயக் சிஸ்டம் அண்ட் டைனாஸ்டி வந்து எப்போ இருந்தாங்க, அவங்களுடைய கேபிட்டல் என்ன, திருமலை நாயக்குடைய டைம் பீரியட் என்ன, அண்ட் இந்த திருமலை நாயக் மகால் இருக்குது இல்லையா, இது அவர் எப்போ கட்டியிருப்பாருன்னா 1636 கட்டியிருப்பார். அண்ட் இந்த நாயக் மகால் வந்து ரெண்டு டிசைன்ஸை வந்து இன்கல்கேட் பண்ணி கட்டியிருப்பாங்க. ஒன்று வந்து விஜயநகர் ஆர்கிடெக்சர் அண்ட் நாயக் ஸ்டைல். ஸோ அவங்களுக்கான ஸ்டைல் அண்ட் விஜயநகர் ஸ்டைலில் தான் அவங்க வந்து கம்பைன் பண்ணி இந்த நாயக் மகால் வந்து அவங்க வந்து கட்டியிருக்காங்க. 1636 கட்டியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு நியூஸில் வந்திருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகால் வந்து இப்போ யாருடைய கையில் இருக்குன்னா தமிழ்நாடு தொல்லியல் துறை, அவங்களுடைய பாதுகாப்பில் தான் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான மோனுமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்க வந்து அதை புதுப்பிக்கிறாங்கன்றதான் நியூஸில் வந்திருந்துச்சு. ஸோ அதுக்கான ஹிஸ்ட்ரியும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், வருமான வரி டிடிஎஸ் சந்தேகங்களை தீர்க்க டிடிஎஸ் நண்பன் சாட்பாட் செயலி அறிமுகம். ஸோ இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய சாட்பாட் செயலிகள் கொண்டு வந்துட்டுருக்காங்க. லைக் இதுக்கு முன்னாடி வந்து அனில்னு ஒரு சாட்பாட் செயலி கொண்டு வந்தாங்க. அந்த அனில் சாட்பாட் செயலியில் வந்து நம்மளுடைய க்ராப் பெஸ்ட் பற்றி கேட்கலாம், அதில் வந்து என்ன இஷ்யூ இருக்கோ நம்ம அது ரிலேட்டடாக க்வெஸ்சன் நம்ம குவெரி கொடுத்தோன்னா அதில் வந்து ஆட்டோமேட்டட் ஆன்சர்ஸ் வந்து நமக்கு வரும். அண்ட் நம்ம அதுக்கான இமேஜஸையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணி அது ரிலேட்டடாக அவங்க வந்து அதை பார்த்துட்டு என்ன இஷ்யூன்றதை நமக்கு சொல்லுவாங்க, அதுக்கான ரெமெடியும் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து அனில் சாட்பாட் யூஸ் பண்ணி, இது வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது. அந்த மாதிரி இ கவர்னன்ஸ் ரிலேட்டடாக நமக்கு ஆப் சாட்பாட்ஸ் இந்த மாதிரி போர்ட்டல்ஸ் ஏதாவது கொண்டு வராங்கன்னா நம்ம பார்க்கணும். ஸோ டிடிஎஸ் நண்பன்றது வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா இதில் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் என்னென்ன, அந்த கன்சியூமர்ஸ்க்கு வந்து விதிகள் என்னென்ன, கட்டணங்கள் என்ன, பணம் அனுப்புவதற்கான காலக்கேடு, அவங்களுக்கான டைம் லிமிட் எவ்வளோ இருக்குது, அண்ட் வேறு ஏதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்கனாலுமே இந்த ஆப் மூலமாக குவரிஸ் நம்ம வந்து இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நம்மளோட குவரிஸை வந்து இந்த கேள்விகளுக்கு வந்து அவங்க பதில் வழங்குற விதமாக இந்த சாட்பாட் செயலி வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா இன்டர்நேஷ்னல் மூன் டே 2023. ஸோ இன்டர்நேஷ்னல் மூன் டே என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 20. ஸோ ஏன் வந்து ஜூலை 20 வந்து நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் மூன் டேன்னு சொல்கிறோம் அப்படின்னா இதோடய ஹிஸ்ட்ரி என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜூலை 20, 1969 ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் மூன் டே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம்.
July 20, 1969. ஸோ இது ஏன் இன்டர்நேஷ்னல் மூன் டே அப்படின்னா, அன்னைக்கு தான் முதன்முறையாக அமெரிக்கன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ஒன்று, அதோடைய நேம் என்னன்னு போடுறேன், அமெரிக்கன் ஸ்பேஸ் ஃப்ளைட் அப்பல்லோ 11. ஸோ இந்த அப்பல்லோ 11ல தான் நம்மளுடைய லூனார் மிஷன் ஃபஸ்ட்டு ஹியூமன்ஸ் வந்து நிலவில் கால் பதிச்சிடும் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த நாள் தான் நமக்கு July 20, 1969. ஸோ இந்த அமெரிக்கன் ஸ்பேஸ் ஃப்ளைட் அப்பல்லோ 11 இருக்கு இல்லையா, இந்த மிஷன், இந்த லூனார் மிஷன் வந்து July 16th வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. July 16th, 1969 அப்போது லான்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து லான்ச் பண்ணி கரெக்டாக July 20th அன்னைக்கு அந்த மிஷனில் மூணு பேர் இருந்திருப்பாங்க. அவர் ஒருத்தருடைய பேர் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங், இவர் கமாண்டர். அண்ட் அந்த லூனார் ப்ரோபுடைய பைலட்ஸ் ரெண்டு பேர் இருந்திருப்பாங்க, பஸ் ஆல்ட்ரின், மைக்கேல் காலின்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் லூனார் ப்ரோபுடைய பைலட்ஸ். ஸோ நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர் வந்து கரெக்டாக என்னைக்கு வந்தால் July 20, 1969 அன்றைக்கி அவர் வந்து கால் வச்சுருப்பார். ஸோ அந்த டேட் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த மிஷன் வந்து எப்போ அவங்க வந்து அகெயின் பேக் டு எர்த் வந்து எப்போ லேண்ட் ஆகிருப்பாங்கன்னா July 24th, 1969 அன்னைக்கு நார்த் பசிபிக் ஓஷனில் லேண்ட் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து கமெமரேட் பண்ணுற விதமாக தான் நம்ம வந்து July 20th வந்து இன்டர்நேஷ்னல் மூன் டேன்னு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது ஒரு நியூஸ் ஓகேங்களா, நம்ம இது வந்து ரீசெண்டாக நேற்றுக்கு வந்தது. இது போக ஜூலை மந்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான மற்ற டேஸ் நான் சொல்கிறேன். ஜூலை 12 வந்து உங்களுக்கு ரெண்டு டே வரும். ஒன்று வந்து பேப்பர் பேக் டே, இன்னொன்று வந்து மலாலா டே. மலாலா நோபல் பிரைஸ் வின்னர் மலாலாவும் கைலாஷ் சத்யார்த்தியும் சேர்ந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க, பீஸ் பிரைஸ். அடுத்தது ஜூலை 15 என்னன்னா வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டே. அடுத்தது July 17 வேர்ல்டு டே ஃபார் இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ். ஓகேங்களா. அடுத்தது July 18 இன்டர்நேஷ்னல் நெல்சன் மண்டேலா டே. அடுத்து லாஸ்டாக July 20. ஸோ நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா, அது வந்து இன்டர்நேஷ்னல் மூன் டேவும் இருக்குது அண்ட் இன்டர்நேஷ்னல் செஸ் டே, இன்டர்நேஷ்னல் செஸ் டே. ஸோ இந்த மாதிரி அந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது அதில் வர்ற இம்பார்ட்டன்ட் டேஸுமே நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த மந்தில் லாஸ்ட் வீக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். இனிமேல் வந்து உங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு சீரீஸாகவே வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கான நியூஸ்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஸோ July 20 இன்டர்நேஷ்னல் மூன் டே, அப்புறம் வந்து TDS வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய ஒரு சாட்பாட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் திருமலை நாயக் பற்றி பார்த்தோம், அண்ட் நாயக் டைனாஸ்டியோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி இவ்வளோதான். தேங்க்யூ.